ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரான்ஸ் தற்போது நிம்மதி இழந்து தவிக்கிறது. சுற்றுலாவுக்கும் மது தயாரிப்பு மற்றும் விளையாட்டுக்கும் பெயர் போன அந்த நாட்டில் 17 வயது சிறுவன் ஒருவனை போலீசார் ஈவு இரக்கமின்றி சுட்டு கொன்றதுதான் பிரச்சனைக்கு காரணமாகி உள்ளது. நெகல் மெர்சோக் என்ற அந்த 17 வயது சிறுவன் பிரான்சின் நான்டரே நகரில் தனது பாட்டியுடன் வசித்து வந்தான். கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த சிறுவன் காரில் சென்றபோதுதான் மரணம் அவனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. நான்டரே நகரின் ஒரு சாலை சந்திப்பில் அச்சிறுவன் சிக்னலை மீற முயன்றான் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் அச்சிறுவனை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். விதிமீறல் குறித்து அச்சிறுவனை ஒரு போலீசார் மிரட்டும் துணியில் விசாரித்த போது அங்கிருந்து நெகல் தனது காரை நகர்த்தியுள்ளான். இதனால் போக்குவரத்து போலீசார் ஒருவர் சற்றும் யோசிக்காமல் அச்சிறுவனை கண்மூடித்தனமாக சுட்டுள்ளார். போலீசாரின் இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலால் அந்த சிறுவன் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த செய்தி நாடு முழுவதும் காட்டுத்தீயாய் பரவியது. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அந்த சிறுவன் அல்ஜீரியாவை பிறப்பிடமாக கொண்ட இஸ்லாமியர் என்பதால் அச்சமுதாய மக்கள் பல்லாயிரக்கணக்கில் சாலைகளில் திரண்டனர். தலைநகர் பாரிஸ் உட்பட பல நகரங்களில் வீதிகளில் இறங்கிய மக்கள் தங்கள் எதிர்ப்பு உணர்வை வெளிப்படுத்த வன்முறை போராட்டத்தில் இறங்கினர். வாகனங்கள் தாக்கப்பட்டன, கட்டடங்கள் பற்றி எரிந்தன, ஏதோ உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுவிட்டதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் நாடே போர்க்களமானது. அமைதி பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் இன்னமும் பிரான்சில் முழு அமைதி திரும்பவில்லை. இஸ்லாமியர்களும் கருப்பின மக்களும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இதற்கு அடிப்படை காரணமாகி போனது. பிரான்சின் அதிபராக இம்மானுவேல் மேக்ரான் மீண்டும் பொறுப்பேற்றதும் முதலில் சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதில் ஒன்றுதான் போக்குவரத்து போலீசாருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கியால் சுடும் அதிகாரம். அதற்கு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த அதிகாரம் கடந்த 2017ஆம் ஆண்டில் சட்டத்திருத்தம் மூலம் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அதாவது போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்காமல் வாகனங்களை செலுத்துவோர் மீது போக்குவரத்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தலாம் என்பதுதான் அந்த சட்டத்திருத்தத்தின் அடிப்படை. இதுபோல் சிக்னலை மீறுபவர்களால் பல சமயங்களில் பேராபத்துகள் நேரிட்டிருப்பதாக கூறி இந்த அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டது. கடந்த 17ஆம் ஆண்டில் இந்த சட்டத்திருத்தம் அமலுக்கு வந்தது முதல் இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இரையாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டில் மட்டும் நெகலுடன் சேர்த்து 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த சட்டத்திற்கு ஏற்கனவே பிரான்ஸ் முழுவதும் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் தற்போது இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இதுபோன்ற துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியானவர்களில் பலர் கருப்பினத்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் உள்ளனர். இதனால்தான் அச்சமுதாய மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். சம்பவத்துக்கு காரணமான போலீஸ் கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் இந்த கொடூர சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் நெகலின் மரணத்திற்கு நீதி கேட்டும் ஏராளமானோர் போராட்டக் களத்தில் கொதித்துள்ளனர். மக்களை குறிபார்த்து துப்பாக்கியால் சுடும் சட்டம் என சோசலிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இதனை கடுமையாக சாடி உள்ளன. உயிரிழந்த சிறுவன் நெகல் தாய் தந்தை ஆதரவின்றி தனது பாட்டியின் ஆதரவில் வளர்ந்து வந்ததால் மக்கள் மத்தியில் அவர் மீதான பரிவு அதிகரித்துள்ளது. பட்டய படிப்பு படித்து வந்த நெகல் நான்டரி நகரில் உள்ள ஒரு ரக்பி கிளப்பிலும் இடம்பெற்று விளையாடி வந்துள்ளார். அவரை எழுந்து பாடும் பாட்டி மௌனியாவின் நிலை கண்டு பிரான்ஸ் மக்கள் பலரும் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். தனது பேரன் சம்பவத்தால் நாடு அமைதி இழந்து தவிப்பதை காண பொறுக்காத மௌனியா போராட்டத்தை கைவிடுமாறு மிகுந்த உருக்கத்துடன் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். போக்குவரத்து விதிமீறல் என்பது சிறிய பிரச்சனை என்றாலும் அதனால் ஒரு உயிரிழப்பு நடந்துவிட்டதாலும் அது ஒரு இனப்பிரச்சனையை உருவாக்கிவிட்டதாலும் பிரான்சில் இன்னமும் கொந்தளிப்பு அடங்கவில்லை. அதிபர் மேக்ரான் தனது ஜெர்மனி பயணத்தை ரத்து செய்துவிட்டு அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இது குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். சம்பவம் தொடர்பான நீதி விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.